நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் மீதான தாக்குதலை கண்டித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் இன்று போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக ஒரு மணி அளவில், பகல் ஒரு மணி அளவில் சென்னை பத்திரிகையாளர் மன்ற வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் செய்தியாளர் நேச பிரபு மீது தொடுக்கப்பட்ட இந்த கொலைவெறி தாக்குதலானது தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பத்திரிகையாளர் மன்றம் சார்பிலும் அதே போல பல்வேறு கட்சிகள் தரப்பிலும் இருந்து கடும் கண்டனமானது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. முன்னரே தகவல் அறிந்தும் உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறைக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு முன்பாகவே நமது செய்தியாளர் நேச பிரபு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தனது உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், அவர்களை பிடிப்பதற்கான சிசிடிவி காட்சிகளும், அங்கங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் பதிவாகியிருக்கிறது. அதனை ஆய்வு செய்தால் உடனடியாக அவர்களை பிடித்து விடலாம், அதற்கு முன்பு தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் பலமுறை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் சரி, அவர் இருக்கக்கூடிய பகுதியை, அதாவது காமநாயக்கன் பாளையத்திலும் காவல் நிலையத்திலும் தொடர்பு கொண்டு தெரிவித்திருக்கிறார். ஆனால் அலட்சியம் காரணமாக அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல்துறையின் மெத்தன போக்கு காரணமாக தற்போது ஒரு செய்தியாளர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோவை தனியார் மருத்துவமனையில் ஆபத்தாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். 10க்கும் மேற்பட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. மர்ம கும்பல் அத்துமீறி பெட்ரோல் பங்கில் உயிருக்கு தஞ்சமடைந்த செய்தியாளர் நேச பிரபுவை அத்துமீறி பெட்ரோல் பங்கிற்குள் நுழைந்து அரிவாளால் வெட்டியதில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 கைகளில் ஆழமான கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நெஞ்சு பகுதியிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தலை, கால், கை, உடலின் பல பாகங்களில் வெட்டப்பட்டிருக்கிறது. இரத்த வெள்ளத்தில் தான் வீட்டிருக்கிறார்கள். சம்பவம் நடந்த அந்த பெட்ரோல் பங்க் காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். பெட்ரோல் பங்கிற்குள் சென்று அந்த கும்பல் தாக்குதல் நடத்தியதால் பெட்ரோல் பங்க் முழுவதுமாக, அந்த அறை முழுவதுமாக இரத்தக்கரை படிந்து காட்சியளிக்கிறது. சமூக அவலங்களை, அதாவது கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த அந்த செய்தியை வெளியிட்டதால் ஒரு செய்தியாளருக்கு நேர்ந்த இந்த அவலமானது இனி நடைபெறக்கூடாது என்பதே ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.